இந்தியன் டீம் இப்ப மேற்கொண்டு வரும் வலைப்பயிற்சியில தமிழக வீரர் நடராஜன் மிகவும் சிறப்பா பவுலிங் பண்ணிட்டு வராரு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான கிரிக்கெட் தொடர் இப்ப தீவிரமா நடைபெற்று வருது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டியில இந்தியன் டீம் மிக மோசமா விளையாடி தோல்வியை சந்திச்சது. இதனால செகண்ட் டெஸ்ட் போட்டியில எப்படியாவது வின் பண்ண வேண்டும்ங்கிற நோக்கத்தோட இந்தியன் டீம் தயாராயிட்டு வருது. இந்தியன் டீம் இப்ப மேற்கொண்டு வரும் வலைப்பயிற்சியில தமிழக வீரர் நடராஜன் மிகவும் சிறப்பா பவுலிங் பண்ணிட்டு வராரு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போட்டிக்கு முன்பே இவர் சிறப்பா நெட் பயிற்சியில ஈடுபட்டாரு. இந்த நிலையில் இப்ப இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்னாலேயும் இவர் சிறப்பா பவுலிங் பண்ணிட்டு வராரு. ஃபர்ஸ்ட் போட்டிக்கு முன்பு நடைபெற்ற வலைப்பயிற்சியில் நடராஜன் 3 விக்கெட்டுகளை அரை மணி நேரத்துல எடுத்தாரு. ரஹானே, புஜாரா, விராட் கோலியின் விக்கெட்டை அடுத்தடுத்து நடராஜன் வீழ்த்தினாரு. நடராஜன் விக்கெட் எடுத்த விதம் அப்போதே பெரிய அளவுல பாராட்டப்பட்டது. இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பும் நடராஜன் சிறப்பா பவுலிங் பண்ணிட்டு வராரு. வலைப்பயிற்சியின் போது நடராஜன் தொடர்ந்து யாக்கர், பவுன்சர், ஸ்லோ பால்னு மாறி மாறி பவுலிங் பண்ணி இருக்காரு. இன்னைக்கு நடைபெற்ற வலைப்பயிற்சியின் போது புஜாரா மற்றும் ரஹானேவின் விக்கெட்டுகளை நடராஜன் வீழ்த்தி இருக்காரு. மிக துல்லியமான லென்த்ல பவுலிங் பண்ணியும் அசத்தி இருக்காரு. இவர் பவுலிங் செய்ய தொடங்கிய வெறும் 15 நிமிஷத்துல புஜாரா மற்றும் ரஹானேவின் விக்கெட்டுகளை நடராஜன் எடுத்திருக்காரு. சொல்லி வச்சது போல போன முறை பயிற்சியின் போது எப்படி விக்கெட் எடுத்தாரோ அதே போலவே இன்னைக்கும் விக்கெட் எடுத்திருக்காரு. இந்தியன் டெஸ்ட் டீம்ல நடராஜன் கிடையாது, ஆனாலும் வலைப்பயிற்சியில நடராஜன் சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்காரு. இவருடைய பவுலிங்கை இந்திய தேர்வுக்குழு தீவிரமா கண்காணிச்சுட்டு வருது.